ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் அன்வெல்கம். இது 2022 ரிலீஸ் ஆன மூவி. கதையோட ஒன்னேனர் என்னன்னா, சிட்டிக்குள்ள ரவுடிசம் அதிகமா இருக்கு, நம்ம கிராமத்து பக்கம் போய் வாழலான்ட்டு ஒரு கிராமத்தை நோக்கி, சொந்தக்காரங்களா இருக்க கிராமத்தை நோக்கி ஒரு கப்பல்ஸ் வந்து தங்குறாங்க. அதுல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, தங்களோட குழந்தைய ஒரு அமைதியான இடத்துல அழகா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம பெத்தெடுக்கணும் அப்படிங்கிற மெயின் ரீசன்னால தான் கிராமத்தை நோக்கி வந்திருப்பாங்க. வந்த அவங்களுக்கு அமைதி கிடைச்சிச்சா, பக்குவமா குழந்தைய பெத்தெடுத்தாங்களாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. என்னடா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக ஊரு விட்டு காலி பண்ணிட்டு போவாங்களான்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஜேமி அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி கிடையாதுங்க. பட் வாயை விட்டுருவான், என்ன பேசணும்னு தெரியாம பேசிடுவான். அதனால அவனுக்கு சில பல பிரச்சனைகள் வரும். அது என்ன ஏதுன்னு படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இதாங்க நம்ம ஹீரோயின் மாயா. இவ பிரெக்னெண்டா இருக்கா. இவ பிரெக்னெண்டா இருக்கிறது தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு கால்குலேட் பண்ணி இவனும் கடைக்கு போறான். வாங்க போனது நான் ஆல்கஹாலிக் ஷாம்பெயின், ஏன்னா இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக. அதை வாங்கிட்டு அவன் வெளியில வந்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருதுங்க. அடுத்த நொடி வீட்டுல ஹீரோயின் இன்னும் அந்த பிரெக்னன்சி ஸ்ட்ரிப் வச்சுக்கிட்டு யார் யார் தெரிஞ்சவங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. வெளியில பார்த்தா ஜேமியோட குரல், சரி அவன் வந்துட்டானேன்னு அப்படியே எந்திரிப்பான். அந்த சமயத்துல பார்த்தா ஜேமியை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி பயங்கர சத்தம். ஏன்னா அந்த லோக்கல் பசங்க வீடு வரைக்கும் தேடிட்டு வந்து சும்மாவே இவங்க கிட்ட சண்டை எடுப்பாங்க. அவனை போட்டு அடிச்சுட்டு பாத்ரூம் உடைச்சிட்டு இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்றதுக்காக ஒருத்தன் கத்தி இவங்க இம்மா வந்து நிப்பான். கழுத்துல கத்தி வச்சு மிரட்டின உடனே இவ ஆல்ரெடி போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். அந்த இடத்துல சைரன் சத்தம் கேட்டோன்னு அந்த ரவுடி பசங்க ஓடி போயிடுறானுங்க. பட் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுற டைம்ல இது மாதிரியான ஒரு த்ரெட் ஒரு கப்பலுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஊர்ல இருக்க முடியுமா? இந்த ஒரே ரீசன்காகவே அவங்க கிராமத்தை நோக்கி போறாங்க. இந்த ஊரு ஜேமியோட சொந்த ஊருங்கிறது அவங்க அத்தை வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, இதான் உங்க அத்தை மேவ் தங்கி இருந்த வீடு, ஞாபகம் இருக்கா? நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது இங்க எல்லாம் வருவ, இங்க இருக்க ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு விளையாண்டு இருப்ப அப்படின்னு கேட்டோம்னா நல்லா ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும். மேவ் எதை சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கட்ட சவறு இருக்குங்க, அதுல ஒரு பழைய கதவு இருக்கு, அதுல சின்ன ஒரு ஓட்டை இருக்கு. அந்த இடத்த கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருப்பா, இந்த இடத்துல ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிளட் ஆஃபரிங் நீங்க இங்க வைக்கணும். பிளட் ஆஃபரிங்னா என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க. பிளட் ஆஃபரிங்னா ஒண்ணும் கிடையாது, ஆடு மாட்டோட லிவர் கிட்னி ஏதாவது ஒரு பொருளை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல ஆஃபரிங் மாதிரி வைக்கணும். ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, இங்க ரெட் கேப் போட்ட நல்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இதை சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க உங்களை காப்பாத்துவாங்க, அதை வைக்க மறந்துட்டீங்கன்னா உங்களை தண்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க கண்டிப்பா இதை வைக்கிறேன்னு சொல்லுங்க, இந்த வீட்டை உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே ஓகே, நாங்க வச்சிரோம், இதுல என்ன இருக்கு? இந்த வீட்டோட ரூஃப் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்டோன்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜேமி சொல்றான். இந்த பிளட் ஆஃபரிங் பத்தி கேட்டோன்னு ஹீரோயினுக்கு தலை சுத்தமா இருக்கு, என்ன திடீர்னு பிளட் ஆஃபரிங் சொல்றாங்களே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜேமி அதான் அந்த அத்தக்காரி சொல்றான், ஒண்ணும் இல்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அவர் உடம்பு நல்லாகணும்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு ஆஃபரிங் வச்சேன், நான் என்ன வேணாலும் தரேன் அவரோட உடம்பு நல்லாகணும்னு கேட்டேன், எனிஹா அவர் இறந்துட்டாரு, இருந்தாலும் உள்ள இருக்க குள்ள மனிதர்கள் என் குழந்தைக்கு அந்த நோயை கொடுத்துட்டாங்க போல இருக்கு, குழந்தை குறிப்பிட்ட நோயால இறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னு, ஐயோ குழந்தை இறந்து போச்சா, நாங்க கண்டிப்பா ஆஃபரிங் எல்லாம் வச்சிடறோம், இங்க வந்ததே பீஸ்ஃபுல்லா எங்க குழந்தைய பெத்தெடுக்கதான், அவங்க ஆஃபரிங்க வச்சிடறோம் ரெண்டு பேரும் அந்த அத்தை கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஊருக்குள்ள இருக்க பார்க்குள்ள போறாங்க. பார்ல இருக்கவங்க எல்லாருமே மொத்த பேர் எழுந்து இவங்களை வியடா பார்க்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. செகண்டுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா வெல்கம் பண்ணுவோன்னு ஜோஷ் ஆயிடுறாங்க. ஊருக்குள்ள இவங்க மிங்கிள் ஆகி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வராங்க, வீட்டுல பெட்ரூம்ல படுத்த உடனே மேல பார்த்தா அப்படியே ஓட்டையா இருக்குங்க, சீலிங்கே இல்ல, சீலிங்ல பெரிய அளவுக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், மழை கிழ வந்தா நம்மளால இங்க சர்வே பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொன்ன. மறுநாள் விடிஞ்ச உடனே இந்த வேலையை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறான். எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டோம். ஆல்ரெடி உடஞ்ச பில்டிங் எல்லாம் ரிப்பேர் பண்ற ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க வந்து நாளைக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துறது சொல்லிட்டாங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாம தூங்கு அப்படின்னு அன்னைக்கு தூங்கிடுறாங்க. திடீர்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த ரவுடி பசங்களால சிட்டில இருக்கும் போது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவம் அடிக்கடி இவ கனவுல வர்றதுனால அதே மாதிரியான சத்தம் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல கிச்சன்ல கேக்குது. உடனே ரெண்டு பேரும் உருட்டுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொறுமையா ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்கி போய் பார்த்தா பில்டிங்க ரிப்பேர் பண்றதுக்கான ஆட்கள் வந்திருக்காங்க. ஆமா, உங்க வீட்டு கதவை நாங்க தட்டி தட்டி பார்த்தோம், நீங்க யாரும் வந்து திறக்கல, அது மட்டும் இல்ல கதவு தான் லாக் ஆகாம இருந்துச்சு, அதனால நாங்களே வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கீழே இருக்க ஏரியா ஃபுல்லா அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. என்னது, பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டீங்க, இருந்தாலும் உங்களோட திங்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சா நாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த வேலை முடியற வரைக்கும் தான் நாங்க இங்க இருப்போம், அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் வீட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க அது வரைக்கும் மேலேயே தங்குங்க
அப்படின்னு வந்தவன்ல ஹெட் போல இருக்குங்க. இவன் சொல்றான், இவனா நம்ம டாடின்னு தான் கூப்பிடணுமா, இவங்க மூணு பேரும் என்னோட பசங்க, எனக்கு அப்ரண்டிக்ஸா வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீங்க தங்கிக்கோங்கன்ட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மேல வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல எகைன் இவங்க பாருக்கு போக, அந்த இடத்துல இவங்க ஆன்டி, என்னமா ஆஃபரிங் பிளட் ஆஃபரிங் எல்லாம் வச்சிட்டியா, ஈவினிங் பாருக்கு வந்திருக்கே அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ இன்னைக்கு மறந்துட்டேன், நாளைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோட, என்ன தைரியமா உனக்கு, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் தானே வாங்கியிருந்தேன், டெய்லி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், நீ ஏதாவது ஒரு லிவர் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு போய் வைக்கணுமா, வைக்காம இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அப்புறம் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன நீங்க பேசுறீங்க, நாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க, எங்களை கொலை பண்ண வந்தாங்க, ஆல்மோஸ்ட் கொலை பண்ண வந்தாங்க, இந்த டார்ச்சர்ல இருந்து இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம்னா, நீங்க அப்பப்ப பிளட் ஆஃபரிங் வைக்கல அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பயமுத்திட்டே இருக்கீங்களே அப்படின்னு இவ சொல்றா. இல்லமா நான் பொறுமையா தான் சொன்னேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, வேற எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்காத அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பாருக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்திருக்கிறதுனால ஃபாதரும் வந்திருக்காரு, அது அந்த ஊர் வழக்கம் இல்லையா. மறுநாள் ஃபாதர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு, இதான் உங்க முதல் குழந்தையா அப்படின்னு கேட்டோன்னா, ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு இது முதல் குழந்தை கிடையாது, ஆல்ரெடி நான் கன்சீவா இருந்தேன் பட் அந்த குழந்தை எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்ட ஃபாதர், இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேமா, வாங்க அம்மாவோட கல்லறைய பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சர்ச்சுக்கு பிசைட்ல ஒரு கல்லறைய காட்டி, இதுதான் உங்க மாமாவோட கல்லறை, அது பக்கத்துல இருக்கிறது குழந்தையோட கல்லறை, குழந்தையோட கல்லறையில வெறும் ஸ்டோன் மட்டும்தான் இருக்கு, கடைசி வரைக்கும் குழந்தைய கண்டுபிடிக்க முடியாத ரீசன்னால நாங்க வெறும் ஸ்டோனை வச்சு நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லையே குழந்தை ஏதோ நோய் வந்து தானே செத்துதா, அத்தை சொன்னாங்க நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியல கல்ல வச்சு புதைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல உங்க அத்தை ஒரு சின்ன வேலை பண்ணாங்க, அந்த ரெட் ஹார்ட்னு சொல்ற ஒரு குள்ள மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் உங்க அத்தை உங்க மாமாவோட உடம்பு சரியாகணும் ஒரு வேண்டுதல வச்சாங்க, என் ஹஸ்பண்டோட உடம்பு சரியாகணும், அப்படி சரியாயிடுச்சுன்னா நான் என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவர் உடம்பு நல்லா ஆயிருச்சு. ஆனா குழந்தைய அந்த ரெட் ஹார்ட்னு சொல்ற குள்ள மனிதர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதே கவலையில உங்க மாமா இறந்துட்டாரு, வேற வழி இல்லாம அவரை அடக்கம் பண்ணிட்டு குழந்தையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரே ரீசன்னால நாங்க கல்ல வச்சு புதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆயிடுது, ஏன் அத்தை நம்ம கிட்ட போய் சொல்லணும், அப்போ நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு டெய்லி என்ன பண்ணிடுறாங்க, எதை மறக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரத்த பரிகாரத்தை மட்டும் மறக்காம ஏதாவது ஒரு ஃபுட் லிவர் கிட்னி அப்படின்னு ஏதாவது ஒன்னு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்க வச்சிருக்காங்க. ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுகிட்ட ஹீரோயின் நேரா ஆன்ட்டி கிட்ட வந்து கேக்குறா, ஆன்ட்டி ஆமா சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது, இத பத்தியா இந்த ஊர்ல ஒருத்தர் காணா போயிட்டாரு, அவரோட நாயே இந்த ஊரே தேடிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பா அந்த ரெட் கேப் தான் அவரை பழி வாங்கிருக்கும், இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்கவங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் இன்னும் மிரண்டு போறா. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு பாக்கெட் லிவர் எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு நேரா போறாங்க, அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கதவு மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு அவ போகலான்ட்டு வரா, ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பா, திடீர்னு அங்க இருக்க பழைய கதவு திடீர்னு திறக்குது தானாவே, யாரு திறந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பாக்குறா, யாரையும் காணோம், திரும்ப அந்த தட்டுல வச்ச பரிகாரம் இருக்கா இல்லையான்னு பாக்குறா, அந்த ரத்த பரிகாரத்தை யாரோ சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, அதை பார்த்த உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது, ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு பாக்குற, யாரையும் காணோம், வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப நாகரிகமே இல்லாம நடந்துப்பாங்க, இவளோட டாய்லெட்ல வந்து ரெஸ்ட் ரூம் போறது, ஃபிளஷ் பண்ணாம வைக்கிறது, எது கேட்டாலும் எகுடு தகடா பேசுறது, சண்டைக்கு வர்றது, இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. இதனாலே அம்மிக்கு பயங்கர டென்ஷன் ஆகும், ரொம்ப காமா இருப்பாங்க, அவனுக்கு சண்டை போட கூட தெரியாது, பட் வேலை செய்ய வந்தவங்க கொடுத்த டார்ச்சர்னால ரொம்ப குடிக்கிறது, பயங்கர டென்ஷன் ஆகுறது, கத்தி கத்தி பேசுறது, சத்தம் போடுறது, இந்த லெவலுக்கு ஆயிடுவான். இத ஹீரோயினுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது வர வர இவன் ரொம்ப கத்துறானே, உண்மையாவே பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. அப்படிதான் ஒரு நாள் இந்த கீழே வேலை செய்ய வந்தாங்க இல்லையா, இதுல டாடின்னு ஒருத்தர், அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு, இன்னும் சரியான வாயாடி ரகடு, அதுல ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான், அந்த பொண்ணு கூடவே இருந்துட்டு இருப்பான், அந்த பொண்ணு என்ன செய்யறாளோ அதுக்கு மாதிரியே அவனும் செய்வான், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் ரொம்ப குண்டா தத்தியா இருப்பான், அவனுக்கு என்ன ஏதுனே புரியாது, கெட்டது எதுனே தெரியாது, அப்படி இருப்பான். பிடிச்சி டாடி எனி டைம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, நீ வேஸ்டா நீ வேஸ்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க, சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு வரேன், ஹீரோயின் பாத்ரூம்க்கு வருவா. பாத்ரூம்க்கு வந்து பார்த்தா அந்த ரெண்டு பசங்கள பெரிய பையன் பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாமே போயிருப்பான், அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ஒமட்டிடும், டக்குன்னு ஃப்ளஷ் பண்ணிட்டு கண்ணாடிய பாத்துட்டு இருப்பா. அதே சமயத்துல ஜன்னலுக்கு வெளியில இவ குளிக்க போறா இல்லைங்களா, ஜன்னலுக்கு வெளியில சின்னவன் ஒருத்தன் அந்த குண்டை ஜன்னல் வழியா குறுக்குறுன்னு ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான், அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடுத்த சீன்ல அந்த குண்டை அவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு இந்த ரெண்டு பசங்களும் சொல்ல, டாடி அந்த சமயத்துல வந்துடுறாரு, டாடி எதா இருந்தாலும் அந்த குண்டனை போட்டு அடிக்கிறதே வேலை, இந்த விஷயம் தெரிஞ்சவன சும்மா இருப்பாரா அடிக்கிறாரு. உடனே ஹீரோயின் தடுத்து, இல்ல இல்ல அவருக்குதான் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு கேட்காம, இது என்னோட பசங்க, நான் அடி
அடிப்பேன், எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்வாரு. உங்களோட பசங்களா இருந்தாலும் டாடி நீங்க அடிக்க கூடாது, எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணீங்களா. பட் ஜேமியோ ரெண்டு பசங்க கிட்ட சண்டைக்கு போவான், கத்தி கத்தி பேசுவான். பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், கண்ணு முறுக்கிக்கிட்டு அவ என்ன பண்ணுவா, ஆப்போசிட்ல ஒரு கதவு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கிட்ட ஒரு கூடை எடுத்துட்டு போயிட்டு சின்னதா ஒரு கார்டனிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கார்டனிங் பண்ணிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த ஊருக்குள்ள ஆல்ரெடி ஒரு நாய் காணா போச்சுன்னு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நாயோட சத்தம் கேக்க, ஐயோ இந்த நாயோட சத்தம் இந்த காட்டுக்குள்ள இருந்துல வருது, இந்த காட்டுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டே வெளியில நிப்பா. நாயே உள்ள இருக்கு, நம்ம ஏன் போக கூடாது அப்படின்னு கதவை திறந்துகிட்டு அந்த நாயை தேடிக்கிட்டே போறா. அந்த காட்டுக்கு நடுவுல போயிருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, பட் நாயோட சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா தூக்கி வாரி போடுற மாதிரி நாய் வந்து பக்கத்துல நின்னோன்னு, ஒன்னதான ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க, இங்க என்ன பண்ற வா அப்படின்னு அந்த டாக கூப்பிட்டோன்னு, அந்த டாக் என்ன பண்ணுது, இவள ஒரு சைகை காமிச்சு கூப்பிடுது, இங்க வா இங்க வான்ற மாதிரி கூப்பிடுது. நீ எதையோ ஒன்னத்தை பாத்துட்டு அதை என்ன வந்து பாக்க சொல்ற இல்லையா, அதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு போறா. நாய் ரொம்ப வேகமா போக இவளால ஓரளவுக்கு மேல ஓட முடியல, என்னால ஓட முடியல, நான் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போனோன்னு வரிசையா நடப்பட்ட மரங்கள் மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் அழக வரிசையா மரங்கள் நடப்பட்டிருக்குங்க. அதுக்கு நேரம் ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு குடில் மாதிரி தெரியுது, அந்த குடில் கிட்ட நாய் போய் நின்னோன்னு, அங்கதான் வரணுமா என்னத்தை பாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போறா. அது ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு, இவ என்ன பண்றா எட்டி கீழே பாக்குறா, கீழே கேண்டில் மெழுகுவத்தி வெளிச்சங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, எப்படி இங்க வந்து யாரோ ஒருத்தவங்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு இவளுக்கு ஒரு டவுட் வரும், பயமும் கூட வரும். ஏ என்னால வர முடியாது, நீ வேணா மேல வா, இவ்வளவு படிக்கட்டுலாம் இறங்குனா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு நாய் கிட்ட இவ பேசினவ, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல ரிட்டர்ன் போயிருவா. நாயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இவ கூடவே வந்துரும். கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, அழுகிற சத்தம் கேட்டோன்னு இவ திரும்பி பாப்பா, அந்த குண்டா இருக்கா இல்லைங்களா அவன் அந்த இடத்துல பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு உட்காந்துருப்பான். எதுக்காக அழுதுகிட்டு உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, எங்க டாடி என்ன ரொம்ப அடிச்சிட்டாரு, பாரு உடம்புல எவ்வளவு காயங்கள் இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்னதான் அடிக்கிறாரு, யாருக்குமே என்ன பிடிக்கல, நான் முட்டாளு அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லி திட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் பிறக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்களாம், எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்ன ரொம்ப அடிக்கிறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு இவன் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதோன்னா, இவதான் ஆல்ரெடி ஆறுதலா பேசுவாளே, அவனுக்கு பயங்கரமா ஆறுதலா பேசுறா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம், நீ எங்க வீட்டுல தானே தங்கி இருக்க, உன்னை யாரும் இனிமே அடிக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு. அந்த தத்தி என்ன பண்ணுவான், திடீர்னு நல்லாதாங்க பேசிட்டு இருப்பான், அப்படியே இவ மேல பாய்ஞ்சு உன்னை கொண்டுட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவள கீழே தள்ளி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இவ ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. இந்த காட்டுக்குள்ள நடுவுல யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா, இவன் வேற குண்டு பூஷணிக்கா, அவ வேற நிறமாச கர்ப்பிணியா இருக்கா, அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும் போது தூரக்க கேமராவை காட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, அந்த காட்டை விட்டு ஹீரோயினும் நாயும் வெளியில வராங்க. வெளியில வந்த ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி நிக்கிறா, அப்படியே வீட்டுக்குள்ள போறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, என்னத்த பார்த்தானும் புரியல. அப்படியே வீட்டுக்குள்ள போனவ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்களா இல்ல எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, யாரும் இல்ல, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு ரொம்ப கலங்கி போன மாதிரி நின்னு பேசுறா. என்னாச்சு, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு அவனும் பயந்து போன மாதிரி கேக்குறான். உடனே ஹஸ்பண்ட கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போறான். பாட்டுல ஒளரு ஒளர்னு ஒளர்றா. காட்டுக்குள்ள நாய் கத்துற சத்தம் கேட்டுச்சு, அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நாய் என்ன நேரா காட்டுக்கு நடுவுல சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க பார்த்தா லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, என்னால கீழே இறங்க முடியாததுனால அந்த நாயை கூப்பிட்டா அதுவும் என் கூடவே வந்துருச்சு. ஆனா வர வழியில இந்த குண்டா உட்காந்து அழுதுட்டு இருந்தான். திடீர்னு அவன் நல்லாதாங்க பேசிட்டு இருந்தான், என் மேல பாஞ்சு என்ன கொலை பண்ண பார்த்தான், அதனால நான் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ரெட் ஹேட் உள்ள மனிதர்கள் இல்லையா அவங்க வந்து அவனை கொன்னு போட்டுட்டாங்க, அவனை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மாறி மாறி மாத்தி மாத்தி சொல்றா. இதை கேட்ட ஹஸ்பண்டுக்கு, ஏ ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, சில சமயங்கள்ல பிரெக்னெண்டா இருக்கும் போது இது மாதிரி இல்யூஷன்லாம் வரது எல்லாம் சகஜம், ஏன் தனியா இந்த காட்டுக்குள்ள வந்த, இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அத்த சொன்னாங்க இல்லையா, வெளியில ஃபுட்டு வைக்கிறதோட விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு அவனும் துடிக்கிறான். ஒரு பக்கம் பயங்கர கோவப்பட்டு, எங்க அந்த குண்டை, அவன் என் கையில கிடைச்சா நான் கொன்னுடுவேன் அப்படின்னு இவன் கத்த, ஆல்ரெடி அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், நீங்க வேற சும்மா இருங்க, கொன்னுடுவேன் கின்னுடுவேன் எல்லாம் கத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னடி உனக்கு பைத்தியம் முடிச்சுச்சா, சரி சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் வா வீட்டுக்கு அப்படின்னு அவளை கூப்பிட்டு போறான். இல்லங்க இந்த இடத்துல அந்த குண்டை செத்துட்டான், இங்க பாருங்க ரத்தம் கிடக்கு, இந்த இடத்துல தான் என்ன புடிச்சு கழுத்தை நெரிச்சான், கீழே குனிஞ்சு பாருங்க ரத்தம் இருக்கு ரத்தம் இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வானா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனவன் என்ன ஒய்ஃப் இப்படி ஆயிட்டாளே அப்படின்ட்டு நேரா அவன் பாருக்கு போயிடறான். அவளை வீட்டுல விட்டுட்டு இப்ப வீட்டுல பைத்தியம் முடிச்ச மாதிரி அப்படியே எங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்கா.
பாருக்கு போனவன் பயங்கரமா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த குண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, பிரகடா இருப்பாளிய வேலைக்கு வந்த பொண்ணு, அவளும் அவங்க அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ரெண்டு பேரும் வம்பு வளர்க்கறது இவன் கிட்ட வம்பு வளர்க்கறதே வேலைங்க. அதுவும் இவனை டென்ஷன் ஆக்கி அவன் டென்ஷன் ஆறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும். அது மாதிரியான ஒரு அற்ப பதர்கள் ரெண்டு பேரும் இவங்க பார்ல குடிச்சிட்டு இருக்கா இல்லையா, நேரா வந்து உட்காந்து ஒன்ன தண்டா தேடிட்டு இருந்தேன், என் தம்பி என்னடா பண்ண, எங்கடா போனா அவன் அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதை பார்த்த உடனே பாருங்க, உன் தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாது, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம என் கிட்ட வந்து எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல இல்ல இவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, இவன் ஆல்ரெடி அறபோதையில இருக்கான், உளர்றான், இவனை புடிச்சு விசாரிச்சா கண்டிப்பா தெரிஞ்சிடும், இவனை விடக்கூடாதுரா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாயிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனை அடிக்கலாம் உதைக்கலாம்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஊர்க்காரவங்க மொத்த பேரும் கூடி ஜேமிக்கு சப்போர்ட்டா வந்து, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்படி தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் திட்ட, இது உங்க வேலை கிடையாது, உங்க வாய மூடிட்டு போங்கன்னு ஊர்க்காரவங்களே இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேச, அவங்க எங்க ஊரை சேர்ந்தவங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தப்பு பண்றவங்க எல்லாம் கிடையாது, உங்க பிரதரை நீங்க எங்கேயாவது போய் தேடிக்கங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாங்க. உடனே ஜேமி அந்த பார்ல இருக்க இவனுக்கு சப்போர்ட்டா வந்த எல்லார்கிட்டயும் தேங்க்ஸ் சொல்றான், அவங்க ஆன்டியும் சப்போர்ட்டா வந்திருப்பாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல வீட்டை காட்டுறாங்க, வீட்டுல ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்கா, பயங்கரமா நில குலைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா, அவ என்னத்தை பார்த்தானே இது வரைக்கும் நமக்கு தெரியல இல்லையா, அப்படின்னு பார்த்தா கதவு ஆனாவே திறக்குதுங்க. அந்த குள்ள மனிதர்கள்ல ஒண்ணு அப்படியே உள்ள வருது, அதோட மூஞ்சிய பார்த்தா எலி பல்லு ஞான மூக்கு சமமான தோற்றத்தோட கிட்டக்க வந்து ஒரு பேக கொடுக்குது, ஒரு பாலித்தீன் பேக கொடுத்துட்டு இவளோட வயித்த மோந்து பாத்துட்டு குழந்தை குழந்தை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருது. இவ திடீர்னு அந்த குள்ள மனிதன் வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, ஐயோ நம்ம புருஷன் ஆல்ரெடி நம்பலையே, ஒரு போட்டோவாது எடுக்கலாம்னு சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அது வெளியில போயிருதுங்க. இவளோ ரெண்டு மூணு கிளிக் பண்ணிருப்பா, இருந்தாலும் இவளுக்கு எதுவுமே தோணாததுனால அப்படியே தடுமாறி உட்காந்துருவா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஜேமி ஃபுல்லா குடிச்சிட்டு பார விட்டு கடைசியா வரான். வீட்டுக்கு வந்தவன் நம்ம ஹீரோயின் நில குழஞ்சு உட்காந்து இருக்கிறத பாக்குறான், என்னாச்சு ஒழுங்கு காலி பண்ணுங்க, இங்க பாருங்க நான் போன்ல டயல் பண்ணிட்டு இருக்கேன், போலீஸ் வரப்போது அப்படின்னு மிரட்டினோன்ன அந்த பசங்க ரெண்டு பேரும் வீட்டு சுத்தி ஓடி வராங்க. அந்த டாடி என்ன பண்றாரு, சரிப்பா நீ சொன்ன மாதிரி நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா வாசல் கிட்டே தான் நின்னுட்டு இருக்காரு. ஏதோ பிளான் போட்டு வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இந்த கவரை கொடுத்து நீ எங்கேயாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடு, வீட்டுக்குள்ள இந்த கவர் இருந்ததை பார்த்தாங்க, இந்த ஊரு நம்மள தப்பா பேசும், இவங்க எல்லாம் நம்மள கொன்னே போட்டுருவாங்க, முதல்ல இதை டிஸ்போஸ் பண்ணுன்னு சொன்னோட ஹீரோயின் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு மாடியில ஏறா, மாடியில ஏறி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, இங்கே ஏறா அங்கே ஏறா, தூக்கி தூரமா இந்த காட்டுக்குள்ளையாவது போட்டுருக்கலாம், அதை பண்ணாம மாடியில ஏறிட்டு இருப்பா பாருங்க, பின்னாடியே அந்த குண்டு பொண்ணு வந்துடுறா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்ன ஹீரோயின் பயந்து அந்த கவரை தூக்கி போட்டுறா. அவ ஆல்ரெடி ஏணிப்படியில தான் நின்றுட்டு இருப்பா. அந்த ஏணிப்படியில இருந்து கீழே இறங்குறதுக்குள்ள அந்த குண்டச்சி இந்த கவரை ஓபன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு பாத்துறா. அதுக்குள்ள பார்த்தவளுக்கு அப்படியே நில குலைஞ்சு அவளும் நிக்கிறா, ஐயோயோ என் பிரதரை கொண்டுட்டியா அப்படின்ட்டு அந்த கவரை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓட. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, வழியே இல்லன்னு அவ காட்டை நோக்கி ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேமி சைலண்டா கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தா, போன் ஒர்க் ஆகாததுனால லேப்டாப் ஓபன் பண்ணி அது மூலமா போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா ஆல்ரெடி போதையில வேற இருப்பான், இதுவுமே ஒழுங்கா ஓபன் ஆகாது, இவன் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த குண்டச்சி தம் பிரதரோட தலைய கொண்டு வந்து அப்பா கிட்ட காமிச்சிடுறாரு. அப்பா கிட்ட காமிச்சோன்னு அவன் ஷாக் ஆகி, என் புள்ளையவா கொண்டுட்டீங்க, எனக்கு என் பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா என் குடும்பத்தை யாராவது ஏதாவது பண்ணா அந்த குடும்பத்தை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு வீட்டெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கண்ணாடி உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, ஆல்ரெடி அந்த வீடு டேமேஜா இருக்கும், கதவெல்லாம் கையோட கழட்டிக்கிட்டு வரும். இவங்க உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இவனை புடிச்சு சம்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னடா பண்ண என் பிள்ளைய, என்னடா பண்ண, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல நான் எதுவும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குள்ள மனிதர்கள் தான், குள்ள மனிதர்கள் இவன் காட்டுக்குள்ள போயிருக்கான், அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு, என்னடா உளர்ற, குள்ள மனிதர்கள் அதெல்லாம் கிடையாது, கதையில மட்டும்தான்டா குள்ள மனிதர்கள்லாம் வருவாங்க, நிஜத்துல கிடையாது அப்படின்னு அவங்க அப்பங்கார திரும்ப போட்டு போட்டு செம்ம அட்டி அடிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றா, அந்த காட்டுக்குள்ள போய் என் குடும்பத்தை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்தினா உனக்கு என்ன வேணாலும் செய்யறன்ற மாதிரி ஒரு வேண்டுதலையும் வச்சிடறா. அடுத்த நொடி என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஜெமிய அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க, ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அவனை கொலை பண்ண போற சமயம் திடீர்னு பார்த்தா சீலிங்ல இருந்து குள்ள மனிதர்கள்ல ஒண்ணு குதிக்குது. அது நேரா அந்த பெரியவன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் தான் ஜேமிய கொலை பண்றதுக்கு கத்திய வச்சிட்டு இருப்பான். மேல இருந்து குதிச்சது ஒரு கத்தியால அந்த பெரியவனை போட்டு சதக்கு சதக்குன்னு குத்த, அவங்க அப்பா பக்கத்துல இருக்க பேட் மாதிரி ஒண்ணு எடுத்து அந்த குள்ள மனிதனை அடிக்க அது போய் பெட்ல தொபக்கடின்னு விழுந்துருது. அதுக்குள்ள ஜேமி கட்டில் கடியில போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு அந்த பையன் சொல்றான், இது என்ன பெரிய எலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல அது டிரெஸ் போட்டுருக்கு பாத்தியா அப்படின்னு அவங்க டாடி சொல்ற. இல்லப்பா இது பெரிய மங்கி போல இருக்குப்பா அப்படின்னு சொன்னா, டே அது டிரெஸ் போட்டுருக்காது, அனிமல் கிடையாது, அவங்க சொன்ன மாதிரி இது குள்ள மனிதர்கள். அதுக்குள்ள மேலே இருந்து ஒண்ணு கத்தியால அந்த பெரியவனை குத்திருது, அதே சமயத்துல பெட்ல படுத்திருந்தது கத்திய வீசி அவங்க அப்பா கல்ல குத்திருது. இப்படி மாத்தி மாத்தி நடந்தோன்னா, டே போய் உடனே கண் எடுத்துருவா, வேன்ல கண் இருக்கணும்னா அவன் கண் எடுக்கிறதுக்கு வேனை நோக்கி ஓடிடுறான். அதுக்குள்ள டாடி சும்மா இல்லாம கையில ஒரு துடுப்பு மாதிரி வச்சிருக்காரு இல்லைங்களா, அதை ஓங்கி பெட்ல படுத்திருக்க அந்த குள்ள மனிதனை அடிக்க போக அது என்ன சொல்லுது, நோ நோ டாடி என்ன அடிக்காதீங்க அப்படிங்குது. இவரு டாடின்னு தானே எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னாரு, அத கூட இதுங்க ஒட்டு கேட்டு இருக்குங்க டாடின்னு சொல்லி அவரை கூப்பிடுது. அதே சமயத்துல அவர் கையில வச்சிருந்த பேட்டால அதை அடிச்சிடறாரு, அதே இடத்துல காலி. இப்படி ஒரு ஒரு குள்ள மனிதர்களா வர இவங்க அடிக்கிறது வெட்டுறது குத்துறது இப்படியே பண்றாங்க. பட் ஈசல் மாதிரி நிறைய வருதுங்க, கொச்ச கொச்ச கொச்சன்னு வருது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் வந்துடுறா, அடிவா உன்னதான் தேடிட்டு இருந்த, நீ தானே என்னோட பிரதரை கொண்டது அப்படின்னு அந்த குண்டச்சி நம்ம ஹீரோயினை புடிச்சு டார்ச்சர் பண்ண ஹீரோயினுக்கு பிரெக்னன்ட் பெயினே வந்துருது. இந்த நேரத்துல என்ன அடிக்காத, குழந்தை பிறக்க போதுன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா, ஆனா அவ கேட்கவே மாட்டா. உடனே அங்க இருக்க குள்ள மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஆளுக்கு ஒரு குள்ள மனிதர்கள் இவளோட கைய புடிச்சிட்டு ஒரு குள்ள மனிதன் வந்து இவளோட வயித்த கட் பண்ணிடுது, குண்டம்மா வயித்த கிழிச்சிடுதுங்க. கிழிச்சாலும் அவன் எழுந்து நடந்து வருவா, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, வயித்துக்குள்ள இருந்து குடல் எல்லாம் வெளியில கொட்டும், அதே இடத்துல செத்து விழுந்துடுறா. அதுங்க சும்மா இல்லாம கை உனக்கு கால் எனக்கு அப்படின்னு தனித்தனியா பிச்சு அதுங்க அதுங்க சாப்பிட்டு உட்காந்துருக்குங்க. அதை பாத்துக்கிட்டு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் பிரெக்னன்ட் பெயின் வேற, இந்த பக்கம் இந்த பெரியவன் இந்த குள்ள மனிதர்கிட்ட மல்லு கட்ட முடியாம காரை நோக்கி ஓடி வருவாங்க. காரை நோக்கி ஓடி வந்தவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஐயோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு வெளியில அவங்க அப்பா நின்னுட்டு இருப்பாரு. வண்டிக்கு பின்னாடி இருந்து ஒரு குள்ள மனிதன் டக்குனு அவன் கழுத்த கட் பண்ணிடுறான். இவங்க அப்பா கண்ணாடியை உடச்சு பையனை இழுத்து வெளியில போடுறாரு. ரத்தம் குபுகுபுன்னு கழுத்துல இருந்து கொட்ட, எனக்கு ஒன்னதான்ப்பா ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப ஸ்பெஷலானவன், நான் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் உயிர் போயிடுது. அதே இடத்துல கதறி அழுகிறாரு, வெறி ஏறுது அவருக்கு. அப்படியே நடந்து வராரு, ஹீரோயின் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. அங்க பாத்து அவரோட பொண்ணும் செத்து கிடக்குறா. அதை பாத்துட்டு என் பொண்ணும் செத்துட்டாளா, இனிமே உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், என் குழந்தைங்க பெரிய நீ கொண்டுட்டல, நீதான குள்ள மனிதர்களை கூட்டிட்டு வந்தது. இந்த கதைய சின்ன வயசுல இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்க, குள்ள மனிதர்கள்ட்ட ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சா குள்ள மனிதர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த காலத்துல தங்கத்துக்கு வைரத்துக்கு நகைக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு குள்ள மனிதர்களை மனிதர்கள் நாடி இருக்காங்க. ஆனா அது வெறும் கட்டுக்கதைன்னு தான் நினைச்சேன், உண்மையாவே போய் குள்ள மனிதர்களை கூட்டிட்டு வந்திருக்க. பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம், நீ எப்படி என்னோட பிள்ளைங்களை கொன்னியோ அதே மாதிரி நான் இப்ப உன்னை கொல்ல மாட்டேன், உன் குழந்தைய கொல்ல போறேன் அப்படின்ட்டு கண்ணை நேரா வயித்துல வைக்கிறான். ஜேமி வேணா வேணாம்னு சொல்லுவான், கதறுவான், இந்த சமயத்துல விட்டுருங்க அவளுக்கு குழந்தை பிறக்க போது அப்படின்னு ஜேமி சொல்றதையும் டாடி கேட்க மாட்டான். உடனே ஜேமிக்கு கோவம் வருது, நான் அவனை போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பயங்கர வீரத்தோட துப்பாக்கி வச்சிருக்கவன்கிட்ட குஸ்திக்கு போறான். அந்த சமயத்துல டாடி சும்மா இருப்பாரா போட்டுன்னு வயித்துல சுட்டுறாரு. ஜேமி கீழே விழுந்துறான். நேரோ ஹீரோயினை பார்த்து டாடி வந்து வயித்துல கண்ணை வச்சு சுட போக, அந்த சமயத்துல இவ ஒரு நாய காப்பாத்தினா இல்லையா, அந்த நாய் வந்து டாடி மேல பாஞ்சு அவரை கடியோ கடியோன்னு கடிக்குது. அந்த கேப்ல டாடி கண்ணை கீழே போட்டுருவாரு. டாடி டாக் கூட போராட்டம் பண்ணிட்டு போயிருச்சு. உடனே என்ன பண்றா, காட்டை நோக்கி ஓடுறா. படு வேகமா ஓடி போயிட்டு அந்த குகை இருக்கு இல்லைங்களா, அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்க குகைக்குள்ள இறங்கி போறா.
போறா. கீழே முதல் முதலையா இறங்கி போயிருப்பா. அங்க பார்த்தா நிறைய அறைகள் இருக்கு, நிறைய விளக்குகள், கேண்டில்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய கிழவி உட்காந்துட்டு இருக்கா. முதிர் கிழவி உட்காந்துட்டு இருக்கவும் அவன் முன்னாடி போய், நீ மேவாவோட பொண்ணு தானே, மேவாவோட குழந்தைய தானே இந்த குள்ள மனிதர்கள் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னோட, மேபி இருக்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த கிழட்டு பேய் சொல்ல, என் குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கு முதல்ல என்ன எடுத்துக்கங்க, எது வேணாலும் குடுக்கறேன்னு தானே சொன்னேன், குழந்தைய குடுக்கறேன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கிட்ட இவ எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோன்னு அது என்ன சொல்லுது, குழந்தையோட அழுகுரல் ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அதை கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க குள்ள மனிதர்கள்லாம் வந்துடுறாங்க. அதுல ஒரு வயசான குள்ள மனிதன் ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு முதிர் கிழவி போல இருக்கு, அதுதான் இந்த கூட்டத்துக்கே தலைவி போல இருக்குங்க. அது சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்ன்ற மாதிரி இவ சொல்லி சொல்லி பாக்குறா. கேக்கலன்னு கத்திய எடுத்து அந்த கிழட்டு குள்ள மனுஷிய அப்படியே குத்தி கொன்னுடுறா. அவ கொன்னோன குள்ள மனிதர்கள்லாம் இவளுக்கு சப்போர்ட்டா வராங்க, அப்படியே சும்மா இரு, அந்த கிழவியையும் கொன்னுடுவா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கிருதுங்க. இவளும் சும்மா இல்ல, அந்த பெரிய கிழவி ஒருத்தி உட்கார்ந்திருந்தா இல்லையா, அவ கண்ண நோண்டி அதே இடத்துல சாவடிச்சிடறா. அதுல இருந்து இவ அந்த இடத்துக்கு தலைவி ஆயிட்டாங்க. எல்லா குள்ள மனிதர்களும் ஒண்ணு சேர்ந்து இவளை வணங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. திடீர்னு குழந்தை சத்தம் கேக்குது, வீட்டுக்குள்ள மாயான்ட்டு இவன் கத்திட்டு வரான். இரு குழந்தை மட்டும் தாங்க இருக்கு, கீழ குழந்தைய எடுத்துட்டு ஓடி வரான். இப்ப மாயா நின்னுட்டு இருக்கா, ஹீரோயினை சுத்தி அந்த குள்ள மனிதர்கள் நின்னுட்டு இருக்காங்க. மதர் ரெட் கேப், மதர் ரெட் கேப்னு இவ்வளவு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வானம் எல்லாம் செவந்து போயிருக்கு. அந்த சமயத்துல ஜேமி, நீ கரெக்டான டைமுக்கு வந்த அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. திடீர்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு எலும்பு கூட்டு மண்டை ஓட்டுல இருந்து ரத்தம் இவளோட மேல ஊத்துது. மேல ஊத்துனோனா அதை அவ குடிக்கிறா. அவ மேல எல்லாம் ரத்தமா இருக்கு. அதே சமயத்துல மழை சோன்னு பெய்யுது. அந்த ரத்தம் அவ உடம்புல இருந்து கரைஞ்சு ஓடுது. அந்த சமயத்துல இவ மதர் ரெட் கேப்பா மாறிடுறா. ஜேமி இத புரிஞ்சுக்கிறா, நம்ம குழந்தைக்காக தன்னையே ரெட் கேப் கிட்ட அர்ப்பணிச்சுட்டா, இனிமே அவ ரெட் கேப் கூட்டத்தோட தான் வாழ போறான்னு புரிஞ்சுக்கிட்டு குழந்தையையும் வளர்க்க ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த படம் முடியுதுங்க. This is தமிழ் வோக்கல் கேண்டி. I am மீனு. Thank you for your valuable time and support.